ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவை இருகூர் தீபம் நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டவுசர் மட்டும் அணிந்து கொண்டு 7 கொள்ளையர்கள் நடமாடினார்கள். அவர்கள் அங்குள்ள பங்களா வீட்டை நோட்டமிட்டபடி செல்லும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் சிங்கானல்லூர் போலீசில் புகார் செய்தனர். இதையடுத்து போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியும் அந்த கொள்ளையர்கள் பிடிபடவில்லை. இந்த நிலையில் நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் பீலமேடு பாலகுரு கார்டன் பகுதியில் டவுசர் கொள்ளையர்கள் 3 பேர் நடமாடியது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. அந்த நபர்கள் டவுசர் மட்டும் அணிந்து இருப்பதுடன் முகமூடி அணிந்து இருந்தனர். இதனால் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பீலமேடு போலீசில் புகார் செய்தனர். இதையடுத்து போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இது குறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீஸ் துணை கமிஷனர் உமா கூறியதாவது, கோவையில் நடமாடும் டவுசர் கொள்ளையர்களை பிடிக்க கோவை பீலமேடு சிங்கானல்லூர் பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டு உள்ளது. மேலும் ரோந்து பணிக்கு கூடுதல் போலீசாரும் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இருகூர் மற்றும் பீலமேடு பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 2 பகுதிகளிலும் நடமாடியவர்கள் ஒரே கும்பலை சேர்ந்தவர்களா அல்லது வேறு நபர்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார்.